வெல்கம் பேக் டு ஃபான் ஃபேன் நேற்று சீரியல் எதோ முடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரபு வந்து மாசா பிளான் பண்ணியிருந்தார் அவன் வந்து ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்தாரு அங்கே வந்து சத்தியாக இருந்தாங்க உடனே ஜாக்கி வந்து சொல்ல சரி இங்கேருந்து பிரச்சனை பண்ணுறத விட நம்ம அங்கேருந்து இருந்து நித்யா இருக்காங்களா இல்லையா ரூமில் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டா நமக்கு தீர்வு கிடச்சிடணுன்னு சொன்னதுனால ஜாக்கி வந்து பிரபுவை கூட்டிட்டு வந்து ஆஃபீஸ் போய்டார் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தாருந்து தெரியுது அங்கே ஒரு ஷாக்கு ரூம்க்கு அதுவும் திறந்துருந்துச்சு உடனே வந்து நித்யா ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்னு சொன்னாங்க அவங்க எப்படி போனாங்க ஏது போனாங்கன்னு சொல்லவே இல்லை யாராவது வேறு ஆள் திறந்து விட்டாங்களா இல்லை தான் சத்யாவா தான் நித்யாவான்னு டெய்லியுமே வந்து டேரக்டர் வந்து ஒரு ஹிண்ட்டை வச்சு தான் போகிறாரு ஆனால் ஹிண்ட்டு கொடுக்குறாரு ஆனால் ஒரு டுஸ்ட்டை வந்து ரிலீவ் பண்ணிகிட்டே இருக்காரு இன்னுமுமே நமக்கு வந்து டபுள் ஆக்டிங் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஆனால் அந்த இடத்துல தான் சந்தேகத்தை ஏற்படுது நம்மக்கிட்ட ஏன் டபுள் ஆக்டிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லணும் ஒருவேளை மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் ஆகலாம் இல்லை வந்து இது மாதிரி அம்பி ரெமோ அண்ணியன் மாதிரி கூட மாறி நடிக்கலாம். அது மாதிரி சந்தேகத்தை கலப்புது ஏன்னா ஒரு விஷயத்த நம்மள்ட இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா இருக்காது அப்புறம் நடக்க போற எபிசோட்ல வந்து பிரபு வந்து ஒரு பிளான் பண்ணுறது என்ன பிளான்னா ரெண்டு பேரும் வேணால் டபுள் ஆக்டிங் சிங்கிள் ஆக்டிங் மாறி மாறி வேஷம் போடலாம் ஆனால் காயத்தை வந்து மாறி மாறி வேஷம் போட முடியாது நித்யா கையில் வந்து அடிபட்டு அவள் தான் சத்தியா எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருங்கிற மாதிரி ஜாக்கெட்டாக சொல்கிறாரு உண்மையில் நல்ல பிளான் தான் பிரபு போடுறாப்புல உடனே போட்டதுக்கு அப்புறமேட்டு பார்க்குறாங்க நைட்டு வரப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது நேற்று கொடுத்த அல்வா நல்லா இருந்துச்சான்னு நக்கலாக கேட்குறாங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கையில் என்ன காயம்னு பிரபு கேட்குறாப்புல நித்யாவை பார்த்து சமைக்கும் போது அடிபட்டுருச்சான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நமக்கு கண்ணு முன்னாடி அடிபட்டு இருந்துச்சு இல்லை சமைக்கிறப்ப அடிபட்டுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தை சொல்கிறது போங்கிற மாதிரி பிரபு சொல்கிறாங்க இவங்க நடிப்பு மன்னனாக இருப்பாங்களோ இந்த மாதிரி நடித்து பின்னுறாங்களே சார் அது மாதிரி ஜாக்கி சொல்கிறாரு கண்ணு முன்னாடி அவர் நடிக்கிறாய் என்ன வேண்டிய அவசியம் நான் தான் சத்தியான சொல்கிறதுல அவளுக்கு என்ன ஈகம் வந்திருக்கு நான் தான் ஒன்றும் சொல்லலை இவ்வளோ நாளாக இருக்கேன் நான் ஏதாவது சொல்கிறேன்னாங்கிற மாதிரி பிரபு வந்து அப்செட்லேயே போயிட்டுருக்காரு இருந்தாலும் அவளோட நடிப்புக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணுங்கிற மாதிரி பிரபு வந்து ஜாக்கிட்ட சொல்றப்பில்ல ஆமா சார் எனக்கு கூட ஒரு சந்தேகமா இருக்கு நேற்று கூட வந்து நீங்க ரவுடி பேபின்னு சொன்னப்போ கூட ஃபேனை போட்டு அந்த வார்த்தையை கிடைக்கிறேன்னு சொல்லி ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்காங்க தான் அவங்களா அவங்களா இவங்களான்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்லேருந்து நான் இப்போ வரைக்கும் நித்தியாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க கூட உங்களை சேர்த்து வைக்கணும்னு தான் நான் ஆர்வத்தோடு இருந்தேன் ஆனா நித்தியா வேற சத்தியா வேறேங்கிறாங்க திடீர்னு சத்தியா வேற நித்தியா வேறேங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல சார் எனக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது இதுதான் அவளோட தந்திரமே அந்த தந்திரத்தை தான் நம்ம பிரேக் பண்ண போகிறோம் அவள் எப்படி தந்திரமா செயல்படுறாளோ அதே மாதிரி நம்மளும் தந்திரமா செயல்பட்டால்தான் இவங்க ரெண்டு பேரும் சிங்க சிங்கிள் டூயல் ரோல் கிடையாது நம்ம எல்லாருக்கும் நிரூபிச்சே ஆகணும் முக்கியமாக நம்ம அதுலேருந்து மென்டல் ப்ரெஷர்லேருந்து வெளில வந்தே ஆகணும்னு பிளான் போட்டு இன்றைக்கி அதில் ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு தான் இன்னையோட கதை சுவாரஸ்யமாக போகும்போது எல்லோரும் டிவியில் வெயிட் பண்ணி திங்கக்கிழமை வந்து டிஆர்பி வருங்கிறத இப்போ நம்ம மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சத்யாவோட டிஆர்பி எந்த அளவு ஃபேன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கிறது இந்த வாரம் டிஆர்பியில் தெரிஞ்சிடும் இந்த வாட்டி டபுள் டமாக்கானே சொல்லலாம் ஏன்னா வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் டிஆர்பி வரதுனால